நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ரோஜா செடி வந்துட்டு நல்ல க்ரீனிஷாக, அதே சமயத்தில் நல்ல புஷ்டியாக, அதே சமயத்தில் பெரிய பெரிய பூக்களோடு வளரணும் அப்படின்ற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி. நம்ம ரோஜா செடிக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த பிறகு நம்மளோட ரோஜா செடிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே பாலில் வந்து கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் வந்துட்டு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கால்சியம் சத்தோ முக்கியமோ, அதே மாதிரி தாங்க நம்மளோட ரோஸ் செடிக்கும் கால்சியம் சத்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த கால்சியமுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பால். அந்த பால் வந்துட்டு அவ்வளோ ஒரு கால்சியம் தன்மை வந்துட்டு நம்மளோட செடிங்களுக்கு கொடுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு 2 பேக்கெட் எடுத்திருக்கேங்க, அதாவது 200 ml எடுத்திருக்கேன் சரிங்களா. இதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம செடியில் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு நைஸ் பால் வருது இல்லைங்களா, ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த பால், அந்த பால் விலை கம்மி தான். ஸோ அந்த பாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் அடியில் பால் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து தண்ணி கலந்து அதையும் நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் சரிங்களா. ஸோ நான் இப்போ 2 பால் எடுத்திருக்கேன், 2 பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் அளந்துக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய கிளாஸில் வந்துட்டு நான் அதை அளந்துக்கிறேன். அளந்துட்டு இது கூட வந்துட்டு 5 மடங்கு தண்ணி நம்ம கலக்கணுங்க. இது வந்து ரொம்ப திக்கான பாலுன்றதுனால நம்ம மேக்ஸிமம் 5-6 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம கலக்கணும். ஸோ 1 கப்பு பாலுக்கு 5 மடங்கு தண்ணி வந்து நம்ம கலக்கணும், 1:5 அந்த ரேஷியோவில் நம்ம செடிங்களுக்கு 1/2 கப்பு நம்ம ஊற்றிட்டு வர போகிறோங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்துட்டு கால்சியம் சத்து நிறைய இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுன்னா, வேர் வளர்ச்சியை வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர வைக்கோங்க. கூட வளர்கிற ஸ்டெம்மும் பிரான்ச்சஸும் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். நம்ம செடியை வந்துட்டு க்ரீனிஷாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் செடிகளில் இருக்கிற பூக்கள் சக்தியை வந்துட்டு நல்ல பெரிய பெரிய பூக்களாக கொடுக்கறதுக்கு இந்த கால்சியம் சத்து யூஸ் ஆகுங்க. நீங்கள் வந்து பால் திக்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 1 கப்பை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 5 கப்பை ஆட் பண்ணுறேங்க. 1:5 ரேஷியோவில் நான் வந்துட்டு பால் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 1 கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தாங்க நம்ம ரோஜா செடிங்களுக்கு கொடுத்துட்டு வர போகிறோம். இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு 2 வாட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வாரத்துக்கு 1 வாட்டியாவது கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது இது வந்துட்டு கால்சியம் சத்து நிறைய இருந்து நம்மளை செடிங்களை வந்து ஆரோக்கியமாக வளர வச்சு அதே சமயத்தில் நல்ல பூ பூக்கிற திறனை உண்டாக்குங்க. ஸோ கண்டிப்பாக கால்சியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம செடிங்களுக்கு. மற்ற சத்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி கால்சியமும் ரொம்ப முக்கியம். ஒரு சிலவங்க வந்துட்டு நாங்கள் முட்டையோடு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தாராளமாக பால் யூஸ் பண்ணலாங்க. கம்மியான விலையில் பாலை வாங்கி அதை தண்ணி கலந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம். வாரத்துக்கு 1 முறை கொடுக்கலாம், அப்படி இல்லையா வாரத்துக்கு 2 முறை கூட கொடுக்கலாம் ஓகேங்களா. நம்ம கொடுக்கும்போது தான் செடி வந்துட்டு ஆரோக்கியமாக வளர்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதோடய ஈல்டிங்கையும் ஜாஸ்தி கொடுக்கும். இந்த கால்சியம் சத்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகள் வந்துட்டு ரோஜா செடியில் வந்துட்டு புதிய துளிர்கள் வராமல் இருக்கிறதுக்கு, அதே சமயத்தில் வந்த மொட்டுகள் வந்து கருகி கீழே விழருது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் சூப்பராக செடி வந்து ஆரோக்கியமாக வளருங்க. நம்ம செடிங்களுக்கு இந்த கால்சியம் சத்து குறைஞ்சதுன்னா செடி வந்துட்டு ஒரு சீரான நிலையில் வளரவே வளராதுங்க. இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ரோஜா செடிகள் எப்படி வளர்ந்துருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ, நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.